Hi friends, welcome to Sanjana's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி வருது இல்ல, சோ தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க. சோ நான் சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்யற மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இது வந்து மோத்தி கூர் லட்டு. ஓகேவா, இது வந்து நம்ம ரவையில செய்யறோம், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் சிம்பிளாவும் இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப சாஃப்டா. சோ இதை வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேன் எடுத்துக்கோங்க, பேன் காஞ்ச உடனே நெய் ஊத்திக்கோங்க. நெய் சுடணும், முந்திரி சுட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டு வந்த உடனே அதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கோங்க. நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் ரவை ஊற்றுறோம் நம்ம. இதில் ஒரு கப் ரவையை சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ரவா லட்டு செய்யற மாதிரியே தான் ரவைய நல்லா வறுத்துக்கணும். நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம துருவின தேங்காவை துருவல் போட போறோம். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் போடணும். தேங்காய் துருவல் போட்ட உடனே இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நெய் நிறைய சேர்த்துட்டேன், அதனால உங்களுக்கு தேவை கிடையாது. இது எல்லாமே வந்து மிதமான சூட்ல செய்யணும், ஃபுல்லா வச்சாதீங்க ரவை தீஞ்சு போயிடும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு. அதனால இது நம்ம ரவா லட்டு புடிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா வந்து வறுத்து வச்சுக்கணும். இதுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்ப பாகு ரெடி பண்ணணும். பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறம் 3 கப் தண்ணி ஊத்தணும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊத்தணும். மூணு கப் தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை உப்பு போடணும் நான். ஆனா உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமா தேவைன்னா 1.5 கப் போட்டுக்கோங்க, இல்ல ஸ்வீட் கம்மியா தேவைன்னா 1/4 கப் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, இப்ப இதுல 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் பொடி நான் போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலர். இது எனக்கு வந்து மோத்தினூர் லட்டு மாதிரி வேணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அப்படியே போட்டுக்கோங்க. அப்படியே நல்லா பாகு வரட்டும். கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல கொட்டணும். நம்ம தண்ணி இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ரவையும் தேங்காயும் போட்ட மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்துக்கணும். இப்ப இத வந்து கேஸ் ஃபுல்லியே வச்சுட்டு நம்ம இதை கலரிட்டே இருக்கணும். ஏன்னா சிம்ல வச்சிங்கன்னா கட்டி கட்டி ஆயிடும். இதை ஃபுல்லியே வச்சு நல்லா கலரிட்டே இருங்க. இது நல்லா அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் கலரிட்டு இருக்கணும். இது மாதிரி ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு வந்துடணும். தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு, வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம லட்டு ஷேப்பு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் வரணும் நல்லா. இதை பாருங்கள், ஒட்டாமல் எப்படி இருக்கு பாருங்கள். பேனில் ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள்.
இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டான பதம் இல்லை. இதை அப்படியே இறக்கி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம வந்து கையில் நெய் தடவிட்டு லட்டு ஷேப்புக்கு பிடிச்சி வைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.